ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரிஸ்திரை, நான் உங்கள் ரிஸ்வான். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். என்ன குட் நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் தரப்புலேருந்து நம்மளுக்கு ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. அது என்ன குட் நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் தன்னுடைய ஆப்பிள் ஃபோனை இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதுவும் என்ன ஃபோனுன்னு பார்த்தீங்கன்னா, iPhone 12. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், முதல் முறையாக ஒரு ஹையர் அண்ட் ஃபோன் ஆப்பிள் தன்னுடைய iPhone 12 இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்டன் அப்படிங்கிறத ஒரு தாய்வானிஸ் கம்பெனி தான் இந்த iPhone 12 மேனுஃபேக்சரிங்கை இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. விஸ்டன் இந்த iPhone 12 மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்கான நரசரபுரங்கிற ஒரு இடத்துல தான் தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. இந்த நரசரபுரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொல்லா டிஸ்ட்ரிக்ட். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 70 கிலோமீட்டர். பெங்களூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 70 கிலோமீட்டரில் தான் இந்த நரசரபுரம் இருக்குது. கர்நாடகா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த விஸ்டன் கம்பெனிக்கு ஒரு 43 ஏக்கர் லேண்டை ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. விஸ்டன் இந்த புது பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10,000 எம்ப்ளாயிஸை ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதில் குட் நியூஸ் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 2,000 எம்ப்ளாயிஸை ஹையர் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் செப்டம்பர் இறுதியிலேயே தன்னுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இதில் உன்னன் குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஸ்டன் வந்து இந்தியாவில் இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் 2,900 கோடியை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், 2,900 கோடி. அப்போ நினச்சி பாருங்கள், அப்போ எவ்வளோ பெரிய மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டாக இருக்க போதுன்னு சொல்லிட்டு. உன்னன் நியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, iPhone இப்போ ரீசெண்டாக SE செகண்ட் ஜென்ரேஷன் லான்ச் பண்ணாங்க இல்லையா, அதையும் இந்த பிளான்ட்டில் மேபி மேனுஃபேக்சர் சொல்கிறாங்க சொல்லிட்டு ஒரு சில ரூமர்ஸ் வந்து சொல்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும், ஆல்ரெடி சென்னையில் ஃபாக்ஸ்கான் கம்பெனி iPhone 11 மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டாங்க. அதோட சக்ஸஸராக தான் இப்போது விஸ்டன் கம்பெனி பார்த்தீங்கன்னா பெங்களூரில் iPhone 12 மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்கு எண்டுக்கு வரலாம். ஓகே, இப்போ இந்த விஸ்டன் கம்பெனி iPhone 12 இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணதால் நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஃப்ரெண்ட்ஸ், எண்ட் யூசரான நம்மளுக்கும் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வேலைவாய்ப்புகள் உருவாகும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த 2,000 பேரை வந்து ரெக்யூர் பண்ணி அடுத்த மாதம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு 8,000 பேரை வந்து ரெக்யூர் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கும். அடுத்த அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆப்பிள் ஐஃபோன் வாங்கினா மினிமம் 70,000-80,000 வந்து பே பண்ணும். இது ஏன் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சைனீஸில் தான் வந்து இதை ஐஃபோன்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ அந்த அங்கே மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு இந்த கொண்டு வந்து இந்தியாவில் விற்கிறதுக்கு டேக்ஸ் வந்து அதிகமாக பே பண்ணும். ஸோ இப்போ இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால 22% வந்து நம்மளுக்கு டேக்ஸ் கம்மியாகும். ஸோ ஆல்ரெடி விற்கிற ஐஃபோன் ஒரு 1,00,000 ரூபான ஐஃபோன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 ரூபாய்க்கு விற்கும்னே சொல்லலாம். அப்போ ஒரு 50,000 ரூபாயில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஐஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000-30,000 ரூபாய் வாங்கலாம். ஸோ இது ஒரு நல்ல நியூஸ்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.